ஹாய் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டுருக்கோம். நேமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் அந்த பில்டிங் பாருங்களேன், சார்மினார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். ஸோ அந்த பில்டிங் வச்சே உங்களுக்கு என்ன பிளேஸ்ன்னு தெரிஞ்சிருக்கும். ஹைதராபாத்தில் இருக்கும், ஹைதராபாத் டெக்கனில் இருக்கும். ஹைதராபாத் டெக்கனுங்கிறது தான் இந்த ஸ்டேஷன் பேர். இருக்கக்கூடிய ஏரியா வந்து நாம்பள்ளி. ஸோ ஹைதராபாத் டெக்கன் நாம்பள்ளி அப்படின்னா ஸ்டேஷன் பேரே இருக்கும். இங்கே வெறும் ஹைதராபாத் தான் போட்டிருக்கோம், ஆனால் நீங்கள் ஏதாச்சும் சர்ச் பண்ணிங்கன்னா, ஏதாச்சும் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டெக்கன் நாம்பள்ளி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இங்கேருந்தே இன்றைக்கி ஒரு சூப்பர் ட்ரெயின் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரெயின் ஜேர்னி வந்து சார்மினார் எக்ஸ்பிரஸ். அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு அடுத்து பண்ண ஹைதராபாத் ட்ரெயின் கூட நம்ம காச்சிகூடாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இப்போ தான் இந்த ஸ்டேஷனுக்கு வரேன். ஸோ இந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்பக்கூடிய ஒரு சென்னை ட்ரெயினுங்க, கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். எஸ், ஹைதராபாத் டெக்கன் டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ். அதுக்கு தனியாக எந்த பேரும் இல்லை, இதுதான் அந்த பேர். ஸோ அந்த ட்ரெயினில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் என்ன ட்ரெயின்னு. நான் யூஸ்வலாக சொல்கிறேன் பாருங்கள், இந்த சாயந்தரம் 4:30 ஒரு ட்ரெயின் கிளம்பும் சென்னை சென்ட்ரலில். ஸோ அந்த ட்ரெயின் தான். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:45 கிளம்பும், டெய்லி ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயின். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ஓடக்கூடிய ஹை டிமாண்ட் ட்ரெயின் தான். ஹைதராபாத் டு சென்னை ரூட்டில் ஓடக்கூடிய டெய்லி ரன்னிங் ஓடக்கூடிய ஒரு ஹை டிமாண்ட் ட்ரெயின் தான். இது வரைக்கும் நம்ம அந்த ட்ரெயினை ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம அதில் ட்ராவல் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரெச் ஜேர்னி பண்ணி அதில் எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாலாம் இல்லை, மேபி இந்த டைமில் நம்ம கிளம்புற அந்த ஒரு ட்ரெயின் தான் கிளம்புது போல. ஸோ லெஃப்ட் சைடு இருக்கிறதே அரைவல் போர்டு, ரைட் சைடு இருக்கிறது தான் டிபார்ச்சர் போர்டு. சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. 4:45 கிளம்பக்கூடியது, பிளாட்ஃபார்ம் நம்பர் 4லேருந்து டிபார்ட் ஆகுது. 12604 ஃபஸ்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாத் டெக்கன் நாம்பள்ளி ஸ்டேஷன் தான் மெயினான ஸ்டேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து டெர்மினல்ஸ் உருவாக எல்லா ட்ரெயின்ஸும் பார்த்திங்கன்னா, எல்லா ட்ரெயின்ஸும் இல்லை, ஒரு சில ட்ரெயின்ஸை பார்த்திங்கன்னா டெர்மினல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. செகுந்தராபாத், காச்சிகூடா அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ 4th டெர்மினல் லிங்கம்பள்ளியும் இருக்குது, லிங்கம்பள்ளியிலேருந்தும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெயின்ஸ். ஸோ மேபி அதனால தான் போல் பெருசாக க்ரௌட் இல்லாத மாதிரி தோணுது எனக்கு ஹைதராபாத் டெக்கன் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, நம்ம ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுவோம். இன்னும் ட்ரெயின் வரலை, 4th பிளாட்ஃபார்ம்னு சொன்னாங்க. ஸோ 4th பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குது, எம்டி ரேக்கை கொண்டு வரணும் போல் ஷெட்டில் இருந்து. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். டோட்டலாக ஹைதராபாத் டெக்கன் ரயில்வே ஸ்டேஷனில் 6 பிளாட்ஃபார்ம்ங்க. இப்போ நம்ம இருக்கிறது 1, 2, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து 3, அது 4, அந்த பக்கம் 5, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 6 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஹைதராபாத் டெக்கன் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்த்ரூ ஸ்டேஷன் கிடையாது. இந்த லைனில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஸ்டேஷன், அதாவது டெர்மினல். இப்போ போது பார்த்தீங்கன்னா இந்த லைனே அது எண்டில் போய் முடிஞ்சிடும். அந்த பக்கம் பார்த்தீங்களா பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 நம்ம தலைவன் சார்மினார் எக்ஸ்பிரஸ் ஹைதராபாத் டு தாம்பரம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் தான் ரன் ஆச்சு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் தாம்பரம். இன்னொரு எக்ஸ்டென்ஷனும் சார்மினார் எக்ஸ்பிரஸ்க்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாம்பரம்லேருந்து நாகர்கோயில் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொப்போசல் போயிருக்கு. அது இந்தியன் ரயில்வே சைட்லேருந்து அப்ரூவ் பண்ணிட்டா சார்மினார் கூடிய சீக்கிரம் ஹைதராபாத்லேருந்து நாகர்கோயில் வரைக்கும் போகும். இன்னைக்கு ஒரு வீக் டே, அதனால மேபி க்ரௌட் ஆவரேஜாக தான் இருக்குது.
4:45 இங்கே கிளம்ப வேண்டிய ட்ரெயின் 4:10 தான் ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா லோகோ கப்பல் பண்ணலை, ஆனால் லோகோ கப்பலிங்க பார்த்துட்டே போயிடுவோம். ஏன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா லோகோ வந்தாச்சு, WAP-4 வந்துக்கிட்டு இருக்கு. விஜயவாடா லோகோ ஷெட்டுடைய WAP-4 நம்ம சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை புல் பண்ண போது, அது அப்படி தான் கூப்பிட்றாங்க, சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் கூப்பிட்றாங்க. அண்ட் இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே லோகோ சேஞ்ச் கிடையாது, எந்த இடத்துலையும் ரிவர்சலும் கிடையாது. இந்த ஒரு லோகோ தான் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் புல் பண்ண போது. கவாச் அப்படின்னு போட்டிருக்கும், கவாச் ஆன்டி கொல்யூஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். ஸோ அது பார்த்திங்கன்னா SCR சைடு இருக்கிற லோகோஸில் நிறையாவே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அந்த சிஸ்டம்மை. எல்லா லோகோஸ்லேயும் அது இன்ஸ்டால் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும், ஏன்னா அப்போ தான் வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அது சேஃப்டிக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆன்டி கொல்யூஷன்லாம் இது தாப்பில் இப்போ சேம் ட்ராக்கில் நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லோகோவும் அந்த லோகோவும் சென்சார் மூலிமா கனெக்ட் ஆகி ஸ்டாப் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை ஆகிடும். ஸோ அதுதான் அந்த கவாச் ஆன்டி கொல்யூஷன். இப்போதைக்கு நிறையா வந்து SCR சைட் பார்க்கலாம், விஜயவாடா லோகோஸில், லல்லாகோட லோகோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம கோச்சுக்கு நடந்து போவோம். இங்கே பாருங்கள் போர்டு நேம் ஃப்ளிப் பண்ணாமே இருக்குது, நம்ம ஃப்ளிப் பண்ணி விடுவோமா? இப்போ கரெக்டாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் தாங்க கூட்டம் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் ஜென்ரலில் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ இங்கேயே ஃபில் ஆகிடும் போல், அடுத்து செகந்திராபாத்லாம் இன்னும் ஜாம் பேக்ட் ஆகிடும். ஆனால் இங்கே ஏசி கோச் சைட்லாம் வந்ததுக்கப்புறம் பாருங்களேன், பிளாட்ஃபார்மே காலியாக தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினில் ஏசி கோச்சஸை பொறுத்த வரைக்கும் 3 3-டயர் ஏசி கோச் இருக்குது, 2 2-டயர் ஏசி கோச் இருக்குது, அண்ட் 1 கோச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஏசி ப்ளஸ் செகண்ட் ஏசி கம்பைனாக இருக்குது. Attention of passengers, train number 12604 from Hyderabad to Chennai Central, Chennai Superfast Express on platform number 4. And now in the journey ki book panirukkaradhu sleeper. இந்த ஹைதராபாத் ட்ரெயின்ஸ்லாம் நம்ம வந்து வருத்தப்பட தேவையே இல்லை, ஐயோ கூட்டமாயிருமோ ஓவர் க்ரௌட் ஆயிருமோலாம், ஹைதராபாத் ட்ரெயின்ஸ் நம்பி புக் பண்ணலாம். இந்த ட்ரெயின் சார்மியார் எக்ஸ்பிரஸ்லாம் ஸ்லீப்பர்லேயே வரலாம் தாராளமாக. அண்ட் இதில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது, S5. இன்னொரு 5 மினிட்ஸில் நம்ம ஹைதராபாத் டெக்கன்லேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம போகிறது பார்த்திங்கன்னா அதுவும் டிஃப்ரெண்ட்டான ரூட்டு, இது வரைக்கும் நம்ம சார்மினாரில் போன ரூட்டும் கிடையாது, காச்சிகுடா செங்கல்பட்டு எக்ஸ்பிரஸில் போன ரூட்டும் கிடையாது. ஸோ அது என்ன அப்படி டிஃப்ரெண்ட்டான ரூட்டு, என்னென்ன ஸ்டேஷன்ஸ் வழியாக கவர் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயின் போகுது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க. செகந்திராபாத் விசாகப்பட்டினம் கரிப் ரத் எக்ஸ்பிரஸ்.
ஹைதராபாத்தோட ஃபேமஸான லேக் ஹுசைன் சாகர் லேக்கை சுற்றி போகிறது தான் இந்த ஹைதராபாத் டு செகுந்தராபாத் ட்ராக்கு. இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம், இங்கேருந்து அப்படியே நேராக ஒரு சுற்றி சுற்றி செகுந்தராபாத் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ க்ரௌடு பார்த்தீங்களா ஹைதராபாத் டெக்கன்லலாம் ஒன்றுமே இல்லை, இங்கே செகந்தராபாத்தில் தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. இப்போ கோச் ஃபுல்லாகவே பேசஞ்சர்ஸ் ஃபில் ஆகிட்டாங்க, ஜாம் பேக்கிங்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ்லாம் கிடையாது. அன்ரிசர்வ் டிக்கெட் இருக்கிறவங்கலாம் மோஸ்ட்லி அன்ரிசர்வ் தான் ஏறியிருக்காங்க இப்போ வரைக்கும், பட் அடுத்த ஸ்டேஷன்லேருந்து மாற வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ செகந்தராபாத் ஜங்ஷன்லேருந்து நமக்கு ரூட் மாறுது. யூஸ்வலாக சார்மினார் எந்த ரூட்டில் போகும்னு பார்த்திங்கன்னா இங்கே செகந்தராபாத் வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து காசிப்பேட் வாராங்கால் விஜயவாடா வழியாக போகும். பட் நமக்கு என்ன ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து இங்கே செகுந்தராபாத்லேருந்து லைன் மாறி நல்கொண்டா அப்படிங்கிற ஊர் வழியாக போகும். நல்கொண்டா போய் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வேறு சில ஊர்களையும் தாண்டி நம்ம விஜயவாடா போக மாட்டோம், டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த தெனாலி போய் லைனில் ஜாயின் பண்ணிடுவோம். தெனாலி போய் விஜயவாடா சென்னை லைனில் ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ நான் சொல்கிறேன், அடுத்த ஸ்டேஷனில் சொல்கிறேன் எந்தெந்த பிளேசஸ் வழியாக போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்டேஷனில் இந்த மொத்த க்ரௌடையும் பார்த்து என்ட்ரு ஆகும்போது பயந்துட்டேன், என்னடா இவ்வளோ க்ரௌடுன்னு, வேறு ஏதோ ட்ரெயினுக்கு நிற்கிறாங்க போல. இங்கே இருக்கிறதே பெரிய டெர்மினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகந்தராபாத் தான், வேறு எந்த டெர்மினலும் கிடையாது. இது வந்து ஒரு பாஸ் த்ரூ டெர்மினலு, இது வழியாக நிறையா ட்ரெயின்ஸு பாஸ் பண்ணி போகும். கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாப் இருக்கும், ஒரு ரொம்ப மெயினான ஜங்ஷன் செகந்தராபாத் ஜங்ஷன்.
நம்ம யாரெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா அது நல்ல செட் ஆகாது. ஹைதராபாத் அவுட்டரை தாண்டதுக்கே பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கு இந்த ட்ரெயின். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிலே 40 மினிட்ஸ்க்கு மேலே டிலே ஆகிடுச்சு. நின்று தான் போய்கிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் டிலே அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான். அது எங்கே சரி பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பகிடிப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் வரும். அதுதான் வந்து ஆக்சுவல் ஜங்ஷன், நமக்கு ரூட் மாற போகிறது. அங்கேருந்து தான் நேராக போனால் காசிபெட்டு வரும், ரைட்டு போனால் நல்கொண்டா அப்படிங்கிற ஊர் வரும். செகுந்தராபாத் ஜங்ஷன் அப்படிங்கிறது வந்து வேறு கணக்கு. அங்கே வந்து ஹைதராபாத் லைன் தனியாக போயிதுல, ஹைதராபாத் டெக்கான் போகிற லைன் தனியாக போயிது, அப்புறம் நேராக போனீங்கன்னா ரைச்சூர் லைன் ஜாயின் பண்ணும். ஸோ அதனால தான் செகுந்தராபாத் ஜங்ஷன் பேர் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நேரம் 100 டச் பண்ணிச்சு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குறைச்சிட்டாங்க. நம்ம போய்கிட்டு இருக்கிற இந்த ரூட்டு ஒரு சிங்கிள் லைன் ரூட்டு. ஸோ கிராசிங்ஸ்னு ஏதாச்சும் வந்தால் நின்று தான் ஆகணும். நம்மளை இப்போ நிறுத்தி தான் வச்சுருக்காங்க ஒரு ஸ்டேஷனில், ஏன்னா காக்கிநாடா போட்டு மும்பை எல்டிடி எக்ஸ்பிரஸ் வந்துக்கிட்டு இருக்கு கிராசிங்காக. ஒன் அவர் டிலே ஆகிடுச்சிங்க. அது ரொம்ப பெரிய டிலே தான். ஸ்லாக்கே இருந்தால் கூட அந்த டிலேவை வந்து கம்மி பண்ணுறது கஷ்டம்தான் நினைக்கிறேன். அது போக போக பார்ப்போம், போக போக டிலேயில் தான் போகும். அது நாளைக்கு காலைல தெரிஞ்சிடும் என்ன டைமில் நம்ம சென்னை ரீச் ஆகிறோன்னு. சரி, ஃபுட் மேட்டருக்கு வருவோம். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஆன்போர்ட் பேண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஒரு கோச்சில் பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க, ஃபுட்டு ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு சேல் பண்ணிட்டு வராங்க. டின்னரும் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் நினச்சேன் நல்கொண்டா மாதிரி ஸ்டேஷனில் கண்டிப்பாக டின்னர் கிடைக்கும், நம்ம ஸ்டேஷன்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இங்கே எங்கேயுமே சேல் பண்ணல. ஸோ உள்ள அவங்க சேல் பண்ணதை தான் வாங்கி ட்ரை பண்ண போகிறேன்
இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பற்றி ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருந்தேன். இருந்தாலும் வந்து தெளிவாக சொல்கிறேன், சென்னை சென்ட்ரல் டு ஈரோடு ஆப்ரேட் ஆகுதுல ஏற்காடு எக்ஸ்பிரஸ் நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அந்த ட்ரெயினோட ரேக் ஷேர் பண்ணுறது தான் இந்த ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ். இப்போ ஹைதராபாத்லேருந்து சென்னை சென்ட்ரல் போதா, நாளைக்கு காலையில் சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன் டே ஃபுல்லாக ரேக் வந்து ரெஸ்டில் தான் இருக்கும். நாளைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸாக போகும். ஏசி கோச்சஸ் எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன்னா, ஸ்லீப்பர் கோச்சஸ் பற்றி சொல்லவே இல்லை, அது ரொம்பவே அதிகம். எஸ் ஒன்லேருந்து எஸ் டுவெல் வரைக்கும் 12 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குது. இதோ இப்போ அடுத்த கிராசிங்க்கு நிற்க போகிறோம். ஸோ இங்கே விற்கக்கூடிய ஆன்போர்ட் கேட்ரிங்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டின்னர் வாங்கியிருக்கோம். என்னெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, சப்பாத்தியும் வெஜ் கறி சேல் பண்ணுறாங்க, அப்புறம் வெஜ் பிரியாணி, எக் பிரியாணி, கர்ட் ரைஸ் அதெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து ஒரு எக் பிரியாணி வாங்கியிருக்கேன். சரி, ஆந்திரா சைட் தானே போயிட்டுருக்கோம், ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கியிருக்கேன். பார்க்கலாம், சாப்பிட்டு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. இதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். ஸோ இந்த ட்ரெயினில் ஃபேர் பார்த்தீங்கன்னா 420 ருபீஸ் ஆகுது ஃபுல் ஸ்ட்ரெச்சு. ஹைதராபாத்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்குமே 420 ஆகுது ஸ்லீப்பரில். நான் புக் பண்ணது வந்து நேற்று தான் புக் பண்ணேன், தக்கலில் தான் புக் பண்ணேன். ஸோ தக்கலில் நம்ம புக் பண்ணும்போது 530 ருபீஸ் ஆகுது, எக்ஸ்ட்ரா 110 ருபீஸ் சார்ஜ் வருது. இந்த ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்டான ட்ரெயின் தாங்க. ஸோ சீக்கிரமே நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது தான். ஃபஸ்ட்டு சார்மினார் தான், சார்மினார் கருத்தப்படியாக பார்த்திங்கன்னா இதுக்கு டிமாண்ட் இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு கிராசிங் இருக்குது, அதுவும் ஒரு பயங்கரமான வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வாங்கின அந்த 100 ரூபாய் பிரியாணியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமான அந்த கலர் ரைஸு, அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டா தான் தெரியும். அப்புறம் 2 எக்கு, பிக்கிளு, அப்புறம் ஏதோ ஒரு குழம்பு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியும். 15 மினிட்ஸ் லேட்டர். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தாங்க, நாட் பேடுன்னு சொல்லலாம், பட் சூப்பரெலாம் இல்லை, ரொம்ப ஆவரேஜ் தான். பசிக்கு சாப்பிட்லாம், ஆனால் அந்த 100 ரூபாய்க்கெலாம் ஒர்த்து கிடையாது. ஒரு 80 ரூபா கொடுக்கலாம் பசிக்கு சாப்பிட்றதுக்கு, ஓகே, அந்தளவுக்குலாம் பேட கிடையாது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது.
சதர்ன் ரயில்வேஸுக்கு கீழே வர ட்ரெயின் தான் இது. ஸோ ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடில் கொடுத்துருக்காங்க, சென்னை சென்ட்ரலில் கூட கிடையாது, ஈரோடில். ஈரோடில் ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் ஆனதுக்கப்புறம் ஈரோடு டு சென்னை சென்ட்ரல் ஏற்காடாக வரும், திருப்பி சென்னை சென்ட்ரல் டு ஹைதராபாத் எக்ஸ்பிரஸாக வரும், ஹைதராபாத் டு சென்னை சென்ட்ரல் திருப்பி எக்ஸ்பிரஸாக ஓடிட்டு சென்னை சென்ட்ரல்லேருந்து ஈரோடு ஏற்காடாக ஓடும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரேக் ப்ரைமரி மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் மாறி ஓடுது. ஆல்ரெடி கோச்சில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தூங்க போயிட்டாங்க, எல்லோரும் இல்லை ஆல்மோஸ்ட் நிறைய பேர் தூங்கிட்டாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா குண்டூர் வரைக்கும் கவர் பண்ணிட்டு தூங்க போயிடுவோம். இந்த ட்ரெயினுக்கு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் இதில் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அதை நான் ஹைலைட்டாலாம் ஏற்றுக்க மாட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் படி ஃபாஸ்டஸ்ட் இது தான் ஹைதராபாத் டு சென்னை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 hours 55 minutes கவர் பண்ணுது. சார்மினார் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து 13 hours கவர் பண்ணுது. காசிகூடா செங்கல்பட்டு எக்ஸ்பிரஸ் எக்மோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 hours எடுத்துக்குது. ஸோ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஷெட்யூலில் இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இப்போ டிலே பார்த்தீங்கன்னா 1.5 hours டிலேயில் போய்கிட்டு இருக்கோம். குண்டூர் ஜங்ஷன் பெரிய ஒரு ஸ்டேஷன், முக்கியமான ஒரு ஊர். இங்கே பார்த்தீங்கன்னா 10 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினுக்கு இருக்கிறதுலே அதிக ஹால்ட்டு இங்கே குண்டூரில் தான். ஒரு சில பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் இங்கே ஏறினாங்க, ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஃபுல்லாக தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட்டும் சேல் பண்ணுறாங்க, குண்டூர் ஜங்ஷனில் ஃபுட்டு சேல் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே இருக்கிற ஆன்போர்ட் பேண்ட்ரிக்கு என்ன வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வேறு எந்த ஸ்டேஷன்லையும் கிடையாது. குண்டூர் பார்த்திங்கன்னா ரீச் ஆகிறதுக்கே 11 கிட்ட ஆகிடுச்சு. இங்கே யார் வாங்கி சாப்பிடுவா, ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. ஸோ அதோட அட்வான்டேஜ் நல்லாயிருக்கோ இல்லையோ, பசிக்கு வாங்கி சாப்பிட்டாச்சு. டிலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே குறைஞ்சிருச்சு, 1.5 hours டிலேயில் இருந்தது. இதுக்கு முன்னாடி சட்டனப்பள்ளிங்கிற ஒரு ஸ்டேஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ குண்டூரில் 50 minutes தான் டிலே. ஸ்லாக் டைம் இப்படி தான் வந்து யூஸ் ஆகும். அப்படியே வந்து டிலேவை 40 minutes குறைச்சிருச்சு. பட் இருந்தாலும் வந்து இதுக்கு மேலே ரொம்ப கம்மி பண்ணுறதே கஷ்டம்தான். ஸோ குண்டூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி அப்படியே போய் நம்ம தெனாலி ஜங்ஷன் ஜாயின் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலான விஜயவாடா டு சென்னை சென்ட்ரல் ரூட் தான். நடுவில் சிராலா, ஒங்கோல், நெல்லூர், கூடூர் வழியாக போய் ரீச் ஆகும் மார்னிங். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து தூங்க போகிறேன். மார்னிங் முழிக்கும் போது கண்டிப்பாக எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே இறங்கிட்டு என்ன டைமில் ரீச் ஆகிறோன்னு பார்த்துட்டு வாக முடிக்கிறேன். குட் நைட்.
ஸோ ஓவரால் ஒரு ஹாஃப் அன் அவர் டிலேயில் சென்னை சென்ட்ரல் கொண்டு வந்து இறக்கி விட்டுருச்சு நம்ம ஹைதராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இல்லை இந்த பக்கம் வரதுனால சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த டிலே ஸ்டார்டிங்லேயே ஆகிடுச்சு, ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் டிலே ஆனதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த நல்கொண்டா ரூட்டுக்குள்ளே போகிறதுக்கு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி 1 hour 1.5 மணி நேரம் போய் 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 ஸ்லாக்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடாலாம் வந்து நமக்கு வந்து ஒரு 1.5 hour டிலேயில் ரீச் பண்ண வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இது அதிகம் தான், ஆனால் பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் இருந்த டிலேக்கு இது பரவாயில்ல. அண்ட் ஒரு செகண்ட் சூப்பரான ட்ரெயினை இந்த ரூட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். சார்மினாருக்கு அடுத்தபடியான ஒரு செம சூப்பரான ஹைதராபாத் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை ட்ரை பண்ணியிருக்கோம். நல்ல ட்ரெயின் தான், முக்கியமாக வந்து ரூட்டு ரொம்ப அதிகமான ஸ்டாப்பிங்ஸ்லாம் கொடுக்கல. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் வந்து நம்ம யூஸ்வல் விஜயவாடா ரூட்டில் ஜாயின் பண்ணி இங்கே சென்னை வந்து ரீச் ஆகுது. கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ட்ரெயின் ஆப்ஷனாக இருக்கும். ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு நீங்கள் சீக்கிரமே வரணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா சார்மினார் வந்து 7 மணிக்கு மேலே தான் வருவாங்க, அப்புறம் காச்சிகுடா வண்டியும் கொஞ்சம் லேட் ஆகும், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கிட்ட ஆகிடும். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு 5:45 வர வேண்டியது, ஒரு 6 மணி டைமில் டிலே ஆனால் கூட அந்த டைமில் வந்து உங்களை ரீச் பண்ண வச்சிடும். க்ரௌடும் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லைங்க, புக் பண்ண க்ரௌடு ஜாஸ்தி இருக்குது, புக்கிங்க்கு டிமாண்ட் இருக்குது, ஆனால் அந்த அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் ஏறுறது ஜாம் பேக்டாக போகிறது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கூட கிடையாது. ஃபுட் ஃபெசிலிட்டிஸும் உள்ளே இருக்குது. ஸோ ஓவரால் ஒரு நல்ல ஒரு ட்ரெயின் ஆப்ஷனாக இந்த ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ, ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெயின் இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணாத ட்ரெயினை ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் பயணத்தோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். டாடா.